வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று ஜூன் மாதம் நான்காம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு அப்போசல் நடவடிக்கையின் புத்தகம் ஐந்தாம் அத்தியாயம் மூன்றாம் திருவசனம் பேதிரு அனனியாவை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடம் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன என்று கேட்டார் பொதுநன்மை திருச்சபையின் துவக்க காலத்தில் திருச்சபை தனது தேவைகளை தானே பூர்த்தி செய்ய விரும்பியது வசதியானவர்கள் தங்கள் சொத்துக்களை விற்று அன்றைய திருச்சபையில் பெரியவரான பேதிருவிடம் கொடுத்தனர் சொத்தை விற்று திருச்சபையில் கொடுப்பது கட்டாயமல்ல ஆயினும் பொதுநன்மை கருதி அநேகர் இப்படி செய்தனர் இந்த திருச்சபையில் அனனியா சப்பீராள் என்ற கணவன் மனைவி இருந்தனர் இவர்கள் தங்கள் சொத்தை விற்று திருச்சபைக்கு தருவதாக வாக்கு கொடுத்தனர் ஆனால் விற்பனை செய்த பணத்தின் ஒரு பகுதியை மறைத்துவிட்டு இன்னொரு பகுதியை திருச்சபைக்கு கொடுத்தனர் இது ஏமாற்று வேலை பொய் வஞ்சகம் இந்த ஏமாற்று செயல் தனிப்பட்டவர் செய்ததுதான் ஆனால் இச்செயல் பலரை ஏழைகளை பாதித்தது திருச்சபைகளில் தவறான மாதிரியாகவும் அமைந்தது அனனியாவும் சப்பீராலும் கடவுளின் கடுமையான தண்டனைக்கு உள்ளானார்கள் நம்மை நாம் யோசித்துப் பார்ப்போம் இறைவன் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் நாம் மட்டுமே சந்தோஷமாய் வாழ்வது சுகம் ஆனால் சுயநலம் பிறர் மேல் அன்பு செலுத்தி அவர்களுக்கு நாம் உதவிட வேண்டுமென கடவுள் விரும்புகிறார் கடவுள் எதையும் கட்டாயப்படுத்துவதில்லை நாம் பிறருக்கு அன்பு காட்டுகிறோமா அன்பாய் இருக்கிறது போல் நடிக்கிறோமா கடவுளுக்கு விரோதமாய் பொய் சொல்வது பெரும் பாதகம் வஞ்சகம் இப்பொழுதும் நமது இரட்டை நாடகத்தை மாற்றிவிட கடவுள் நம்மிடம் செயலாற்றுகிறார் முடிந்தவரை நன்மை செய்வோம் நம்மால் செய்ய முடியாத நல்ல காரியங்களை செய்வதாக நடித்து கடவுளை ஏமாற்ற முற்படுவது நமக்கே கேடு பயக்கும் இருதயத்தில் கடவுளின் விருப்பம் நிறைந்திருக்கட்டும் ஜெபிப்போம் உலகை படைத்து பராமரிக்கிற இறைவா பிறருக்கு கொடுத்து வாழும் மனதை எனக்கு தாரும் என் வஞ்சக மனதை சுத்தப்படுத்தும் இயேசுவின் வழியே ஆமீன் உங்கள் கருத்துக்களை எஸ் எம் எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு என்ற எண்ணுக்கு எஸ் எம் எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள்